இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சியாங் விக்ரம் பாரஞ்சித் இவங்க ரெண்டு பேர் சேர போகிறாங்க அப்படிங்கிறதுலையே மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட் இருந்தது. இந்த படத்துக்கான பஸ் ரொம்பவே அதிகமாக இருந்தது. இந்த படத்தோட பட்ஜெட்டும் வந்து ரொம்பவே பெருசு அப்படிங்கிறதுனால இந்த படத்தோட ஷூட் வந்து கூடி சீக்கிரமே போகிறாங்க. ப்ரொமோஷன்ஸ்லாம் போயிட்டுருக்காருல்ல இப்போ பொன்னியின் செல்வனுக்காக, அதை முடிச்சுட்டு வந்தோடனே இந்த படத்தோட ஷூட்டிங் போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டுருக்காங்களா. ஆனால் ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து சைட் பை சைட் போயிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த படத்தில் வந்து ஒரு அப்டேட் வந்துருக்குப்பா. என்ன அப்படின்னா, இந்த படத்தோட போஸ்ட் தியேட்ரிக்கல் ரைட்ஸை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி, அதுவும் மிகப்பெரிய பட்ஜெட் கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. எஸ், போஸ்ட் தியேட்ரிக்கல் ரைட்ஸாக நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய பட்ஜெட்டாக தான் இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டு ஃபேஸ் வேல்யூ தான்ப்பா. ஒன்று சியான் விக்ரம், இன்னொன்று பாரஞ்சித் அப்படிங்கிறது தான். ரீசெண்டாக நட்சத்திரம் நகர்கிறது தியேட்டிக்கலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாரு பாரஞ்சித், அவரோட டைரக்ஷன் இது. அந்த படம் அவங்க நினச்ச மாதிரி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருந்தாலும் மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது பார்த்தா இல்லவே இல்லை அப்படிங்கிறதா சொல்லி ஆகணும். ஸோ இந்த படத்துக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஷூட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓடிடியில் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியுது. ஸோ இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி பிரச்சனை வந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.